கால் முடியும் தோடா. செங்கம் அருகே திமுக சார்பில் மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட்ட வேட்பாளரின் வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டது தெரியவந்ததால் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் அவருக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளை எண்ணுவதற்கு தடை அளித்ததால் வேட்பாளர் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மாவட்ட வார்டு எண் 27 மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கு அதிமுக சார்பில் செந்தில் குமரன் என்பவரும் திமுக சார்பில் செந்தில்குமார் என்பவரும் போட்டியிட்டார்கள். இவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் எண்ணும் பணியில் சேங்கம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா தனியார் பள்ளியில் தேர்தல் நடத்தும் அலுவலர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்று வந்தபோது செங்கம் ஊராட்சியில் உள்ள ராவந்தவாடி ஊராட்சியைச் சேர்ந்த திமுக சார்பில் போட்டியிடும் செந்தில்குமார் தனக்கு ஒதுக்கப்பட்ட உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பின் அவரின் இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கியது தெரியவந்தது. இதனால் பரிசீலனை செய்த மாவட்ட தேர்தல் அலுவலர் கந்தசாமி திமுக வேட்பாளர் செந்தில்குமார் என்பவருக்கு வாக்களித்த வாக்கு பெட்டிகளை எண்ணுவதற்கு தடை விதித்து ஆணை பிறப்பித்தார். இதனால் ஆத்திரமடைந்த திமுக வேட்பாளர் செந்தில்குமார் வாக்கு எண்ணும் பள்ளி வளாகத்தில் திமுக ஆதரவாளர்களுடன் தேர்தல் நடத்தும் அலுவலர் பாஸ்கரிடம் ரகளையில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட பயிற்சி ஆட்சியர் ஆனந்த் மோகன், மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் கந்தசாமி அவர்களின் மறு உத்தரவிற்கு பின் நிறுத்தி வைக்கப்பட்ட வாக்கு பெட்டிகளை எண்ணப்படும் என திமுக வேட்பாளர் செந்தில்குமாரிடம் தெரிவித்த பின் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் கலைந்து சென்றனர்.